அனைவருக்கும் வணக்கம். ட்ரீம் த ஃபியூச்சர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நேஷ்னல் ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சி பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரதம அமைச்சர் அமைச்சர்கள் குழுவுடன் சேர்ந்து நேஷ்னல் ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சின்னு ஒன்று அமைச்சு காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டுடைய முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் ஐபிஎஸ் இந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் எழுதணும்னா இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் அந்த ஐபிபிஎஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த எக்ஸாமினேஷனுக்கு இனி ப்ரிலிம்ஸ் கிடையாதுங்கிறதையும் முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த ஐபிபிஎஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த எக்ஸாமினேஷனுக்கு டைரெக்டாக நீங்கள் மெயின்ஸு ப்ளஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து அதிகமான எக்ஸாம் சுமையை குறைக்கிறாங்க. ஒன்று, தனித்தனியாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதும்பொழுது தனித்தனியாக வந்து ஃபீஸ் கட்டணும். அதனால் வந்து ஏழை மாணவர்கள் வந்து ஃபீஸ் கட்டுறது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதை குறைக்கலாங்கிறதும் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து நடக்குது. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதணும்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th 10th வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ரெண்டு, முன்னாடி வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஐபிபிஎஸ் ஆகட்டும், ஆர்ஐபி, எஸ்எஸ்சி இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபிலிம்ஸ் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 12 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்தந்த மொழிகளில் வந்து எழுதும் மாணவர்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் பி அண்டு சி நான் டெக்னிக்கல் போஸ்ட், எஸ்எஸ்சி, ஆர்ஐபி, ஐபிபிஎஸ் இந்த இதில் இருக்கக்கூடிய குரூப் பி, குரூப் சி அந்த எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான். மேலும் இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் உள்ள எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு மாவட்டத்தில் ஒரு சென்டருங்கிற ஒரு வீதத்தில் வந்து நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அப்படின்னு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ஸ் தான் மெயின்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு சென்டர் அமைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த நேஷ்னல் ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சி எந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1816 அதன் கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேஷ்னல் ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1517 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரி, நீங்கள் இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது 3 வருஷத்துக்கு வேலிடு. நீங்கள் 3 வருஷத்துக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எதுவுமே எழுத தேவையில்லை. டைரெக்டாக மெயின்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும். சரி, இது முக்கியமாக எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய எக்ஸாமினேஷனை எழுதுறது தான் குறைக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாமினேஷன் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் காமனான சிலபஸ் தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தான் வேரி ஆகும். அப்போ இருக்கிற பட்சத்தில் ஒரே எக்ஸாமாக கொண்டு வரலாங்கிறது தான் அவங்களுடைய முடிவு. ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியல் பேர்டனை குறைக்கலான்னு, நிறைய எக்ஸாம் எழுதுனா நிறைய ஃபீஸ் கட்டணும், அதனால் ஏழை மாணவர்கள் வந்து எழுத முடியாது, அது குறைக்கிறதுக்கும் இது கொண்டு வந்திருக்காங்க. மூணு வந்து ட்ராவலில் வந்து குறைக்கிறது. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு எக்ஸாம் சென்டர் கொண்டு வந்துட்டால் மாணவர்கள் வந்து வெளி டிஸ்ட்ரிக்கு போய் அங்கே தங்கி செலவு பண்ணுறத வந்து குறைக்கிறதும் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. மூணு, சிங்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சியில் தனியாக அப்ளை பண்ணணும், ஐபிபிஎஸ்சில் தனியாக அப்ளை பண்ணணும், ஆர்ஆர்பியில் தனியாக அப்ளை பண்ணணும். ஆனால் இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மூலமாக ஒரு போர்ட்டல் கொண்டு வந்தாங்க. ஒரு போர்ட்டலில் நீங்களே ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் போதும். இன்னொன்று, கிளாஸிங் எக்ஸாமினேஷன் டேட். இப்போ வந்து ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் இந்த எக்ஸாமினேஷன்லாம் கொண்டு வரும்பொழுது அவங்க மூணு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுனா கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்தில் டேட்டில் வந்து எக்ஸாம் வந்துடுற வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரே நாளில் 3 எக்ஸாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அது ஒன்றுலேயே இந்த லெசன் முடிஞ்சது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதை கிளியர் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.